பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி. எல்லா விமர்சனத்தையும் நான் தெளிவாக படிச்சிட்ருக்கேன். யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க, பத்திரிகையில் விமர்சனம் பண்ணிக்கொடுங்க. 70-80% நெருங்கி இந்த படத்திற்கு நல்ல விமர்சனத்தை தான் கொடுத்துருக்கீங்க. குறைகளை சுட்டி காட்டினவங்களுக்கும் நன்றி. என்னுடைய அடுத்த படத்தில் அந்த குறைகளை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு வேலை செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு கதையை தொடும் பொழுது நான் வந்து ரொம்ப பரிசுத்தமான மனசோடு தான் நான் தொட்டேன். இதில் இம்மியளவும் நம்ம கூட வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம ஒரு செகண்டோ இல்லை ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேமில் கூட தவறாக காட்டிடக்கூடாது. தற்செயலாகவோ இல்லை என்னுடைய சிந்தையிலிருந்து கொஞ்சம் விலகி போய் மிஸ் ஆகிடக்கூடாதோ அப்படிங்கிற அந்த ஜாக்கிரதை இருந்தது. ஏன்னா நம்ம அந்த விதமான ஒரு இயக்குனர் கிடையாது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் ஒரு காட்சி ரத்து செய்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில சர்ச்சைகளும் சில விஷயங்களும் ஒரு ஏரியாவில் காரணமாக சொல்லப்படுது. ஆனால் உடனடியே ஒரு 10 நியூஸ் சேனல் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து தமிழகம் முழுவதும் ஃபரானா திரைப்படத்தின் காட்சிகள் ரத்துன்னு ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் முதல் 2 படங்களை முடிச்சுட்டு 3வது படம் படிப்படியாக தான் என்னுடைய சினிமாவுடைய வாழ்க்கையை நான் கட்டமைச்சிட்ருக்கேன். நல்ல படங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருக்கேன். நல்ல படங்களை ஒரு சோஷியல் வியூவோடையும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கொடுக்குற தயாரிப்பு நிறுவனம் தான் ட்ரீமோரியர் பிக்சர்ஸ். அவங்களோட என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் அப்படி ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு டீமை, ஒரு கிரியேட்டிவ் டீமை ஒரு தேவையற்ற சர்ச்சையின் மூலமாக புரிதலில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் காரணமாக ஒரு இந்த டைவர்ஷன் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய படங்களுடைய ஆயுட்காலம் சினிமாவில் அது பெரிய படமோ சின்ன படமோ 2-3 வாரம் தான். ஃபரானா மாதிரியான படங்கள் எதை நம்பி எடுக்கப்பட்டது அப்படின்னா நார்மல் மக்கள், சாதா ஆடியன்ஸு தேட்டருக்கு வந்து ரிவ்யூவெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க மகிழ்ச்சி. நார்மல் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்குங்கிற வார்த்தை அவங்க மூலமாக வெளியில் போய் அதன் மூலமாக உருவாகக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அசட்டு. இதுன்னு இல்லை, தமிழ் சினிமாவில் வெளியாகிற எந்த சின்ன படங்களாக இருந்தாலும் இதுதான் இன்றைக்கி அதோடைய யார்ட்ஸ்டிக் மைல்ஸ்டோன். ஆனால் அதில் ஒரு சின்ன நெருடல், ஒரு அசௌகரியம், ஒரு சர்ச்சை இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு ஃபரானா மிகப்பெரிய படமானு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு பேஷனட்டாக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன படம். அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். இந்த நெருடலும் இந்த சர்ச்சையும் ஏன் வருது அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தொட்டு இந்த கதத்தை எடுத்துட்டேன் அப்படிங்கிறனால. இந்த படத்தில் வேற ஒருத்தர் நடிக்கிறதா இருந்துச்சு, அவர் ஒரு பெரிய இயக்குனர். அவர்கிட்ட நான் வந்து இந்த கதையை சொல்லி ஃபுல் கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக கேட்ட ஒரே கல்வி சூப்பராக இருக்குது, எதுக்கு ஒரு இஸ்லாமிய பின்புலம்னு கேட்டார். எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன வார்த்தையும் நான் திரும்பவும் சொன்னேன், ஏன் நான் எடுக்கக்கூடாது, இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி நான் படம் எடுக்காமல் வேறு யார் எடுப்பது? அவங்கள பற்றி படம் எடுக்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம் ஏன் இருக்கணும்? அவங்களுடைய கலந்துரையாடக்கூடிய இது ஒரு அருமையான விவாதமாக நான் பார்க்குறேன், ஒரு அருமையான ஆரம்ப புள்ளியை பார்க்குறேன். சார் வந்து பிறப்பால் ஒரு இஸ்லாமியர், நான் பிறப்பால் நான் ஒரு நாத்திகன், நான் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க குடும்ப சார்ந்தவன், பிரபு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு பிறப்பால் வந்து அவங்களுடைய மத நம்பிக்கையில் வச்சிடலாம், பிறப்பால் வந்து ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர். இப்போ நான் 3 பேர் இந்த மேடையில் உட்காந்து ஃபரானான்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்குள்ளே பயணம் செய்து வந்துவிட்ட ஒரு உணர்வை ஃபரானா தரதா சொல்கிறாங்க. இதை எடுக்கிறதுல எனக்கு தயக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதோடைய இந்த ரிலீஸ் ஆன நேரம், அதை சுற்றி நடந்த மற்ற படங்கள், அந்த படத்தின் மூலமாக வந்த எதிர்மறை கருத்துக்கள் என்னை இன்னொரு இடத்துல வச்சு பார்க்குற ஒரு சூழலை உருவாக்கிருச்சு. என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் உணர்வுபூர்வமாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், வாங்க என் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நானும் சரி செஞ்சுக்கிறேன். அடுத்தது இஸ்லாமிய குடும்பங்களை வச்சோ இல்லை இஸ்லாமிய கதாபாத்திரங்களை வச்சு தமிழ் சினிமாவில் கதையை திரைக்கதை எழுதக்கூடிய அனைத்து இயக்குநர்களும் வசனகர்த்தாவும் எழுத்தாளர்களும் குறைகள் இருப்பின் அதை எப்படி சொல்லணும்னு முயற்சி நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை. இந்த ஆரம்ப புள்ளி நமக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இனி தமிழ் சமூகத்தில், தமிழ் திரையுலகத்தில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இஸ்லாமிய சகோதரர்களை சரியாக சித்தரிக்கக்கூடிய படங்கள் நிறைய வரணும். அதோடைய ஆரம்ப புள்ளியாக ஃபரானா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. தியேட்டர் நண்பர்கள், விநியோகஸ்தர்கள், அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த 10 நாளாக வந்து தமிழக காவல்துறை அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு, எவ்வளவோ சிக்கல்கள் வந்து நமக்கு நம்மளோட சூழலில் இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு ரிலீஸுக்காக இவ்வளோ எனர்ஜி, டைம் அண்ட் எஃபர்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் மிஷினரி வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா, கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு என்கேஜிங் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன், ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன், ரசனையான ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன். என் ப்ரொடியூசருக்கு இந்த படம் நிறைய காசு சம்பாரிச்சு கொடுங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சையினால் மழுங்கடிக்கப்படும் பொழுது ஒரு ஆழ்ந்த வருத்தமும் மன உளைச்சலும் உண்டாகுதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள், மற்ற ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல, படம் பார்க்குறவங்க இஸ்லாமிய சகோதரர் இல்லாமல் மற்றவங்க படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படம் வந்து இஸ்லாமியத்தை பற்றியோ இல்லை இஸ்லாமிய சகோதரத்தை தவறாக சித்தரிக்கங்கிற உறுதியை உங்கள் நண்பர்கள் கொடுங்க.
இது வரைக்கும் எனக்கு பார்த்த யாருமே வந்து இது அவங்களுடைய சூழலை தவறாக சித்தரிக்கிறதா வந்து எனக்கு சொல்லலை. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூப் ரிவ்யூஸ் நீங்கள் பாருங்கள், நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. எந்த ரிவ்யூஸ்லையுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கல. நல்லா தானே காமிச்சிருக்காங்கன்னு ஆச்சரியமாக சொன்னாங்க. இதே வார்த்தையை தான் சாரும் நானும் ப்ரெஸ் மீட்டில் சொன்னோம், ப்ரொடியூசரும் இதே தான் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். இன்ஃபேக்ட் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ப்ரெஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது நியூஸோட டிஎன்ஏ, அதோட ப்ரோட்டோடைப்பை அப்படி தான். தடைங்கிற வார்த்தை அதிகமாக பகிரப்படும், நன்று அப்படிங்கிற வார்த்தை கம்மியாக தான் பகரப்படும். இந்த படத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சர்ச்சையை நீங்கள் நீக்கி இந்த படத்திற்கு தேவையான தகுதி வாய்ந்த விமர்சனங்களை கொடுத்து எங்களை ஆதரவளிக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் அனைவரையும், இஸ்லாமிய சகோதர சகோதரர்களையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் என் கூட படம் பார்க்க வாங்க. எங்கே பார்க்கணும்னு சொல்லுங்கள், எந்த தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லுங்கள். உங்களோட வந்து நான் படம் பார்க்குறேன். உங்கள் கண்களை பார்த்து உங்களிடமிருந்து இந்த படத்தை பற்றிய கருத்துக்களை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபரானா திரைப்படம் நேற்று திரையரங்கில் வெளியாகிருக்கு. வெளியாகி எல்லா பக்கமும் நல்ல விதமாக படம் போயிட்டுருக்கு. இது சம்பந்தமாக நேற்று ஒரு திரையரங்கில் அந்த படம் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவி அது எல்லா பக்கமும் ரத்தாயிருக்குங்கிற மாதிரியான தவறான ஒரு செய்தி பரவுனதுனால அது சம்பந்தமாக அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு. இந்த படம் பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் இந்த படம் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய படமாக இருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் ஆரம்பத்திலிருந்தே இருந்துட்டு வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு தயக்கம் இருந்தது எல்லோரிடையும். ஆனால் நேற்று படம் வெளியானதுலேருந்து மக்களுடைய ஆதரவு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் பொறுத்தளவுக்கு ஆடியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லை. இது எல்லாருக்குமான படம், அனைத்து குடும்பங்களுக்குமான படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. இதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை இங்கே பகிர்ந்துக்கிறதுக்காகவும், இந்த படத்தில் ஏதாவது தவறான சித்தரிப்புகள் இருக்குமோ அப்படின்னு தயக்கத்தில் யாராவது இருந்தால் அது நிச்சயமாக இல்லை, அது தெளிவாக இருக்குது. அதனால் இது குடும்பமாக பார்க்கலாம். அது குழந்தைகளுக்கான படமா அப்படின்னா நான் குழந்தைகளுக்கான படமா இல்லை, ஆனால் குடும்பங்களுக்கான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுட்டுருக்கு. அதனால் இன்னும் யாராவதுக்கு தயக்கம் இருந்தாலும் அந்த தயக்கம் வேண்டாம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக திரையரங்கில் வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி. எல்லா விமர்சனத்தையும் நான் தெளிவாக படிச்சுட்டு இருக்கேன். யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க, பத்திரிகையில் விமர்சனம் பண்ணிக்கொடுங்க. 70-80% நெருங்கி இந்த படத்திற்கு நல்ல விமர்சனத்தை தான் கொடுத்துருக்கீங்க. குறைகளை சுட்டி காட்டினவங்களுக்கும் நன்றி. என்னுடைய அடுத்த படத்தில் அந்த குறைகளை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு வேலை செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு கதையை தொடும் பொழுது நான் வந்து ரொம்ப பரிசுத்தமான மனசோடு தான் நான் தொட்டேன். இதில் இம்மியளவும் நம்ம கூட வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம ஒரு செகண்டோ இல்லை ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேமில் கூட தவறாக காட்டிடக்கூடாது. தற்செயலாவோ இல்லை என்னுடைய சிந்தையிலிருந்து கொஞ்சம் விலகி போய் மிஸ் ஆகிடக்கூடாதோ அப்படிங்கிற அந்த ஜாக்கிரதை இருந்தது. ஏன்னா நம்ம அந்த விதமான ஒரு இயக்குனர் கிடையாது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தியேட்டரில் ஒரு காட்சி ரத்து செய்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில சர்ச்சைகளும் சில விஷயங்களும் ஒரு ஏரியாவில் காரணமாக சொல்லப்படுது. ஆனால் உடனடியே ஒரு 10 நியூஸ் சேனல் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து தமிழகம் முழுவதும் ஃபரானா திரைப்படத்தின் காட்சிகள் ரத்துன்னு ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் முதல் 2 படங்களை முடிச்சுட்டு 3வது படம் படிப்படியாக தான் என்னுடைய சினிமாவுடைய வாழ்க்கையை நான் கட்டமைச்சிட்ருக்கேன். நல்ல படங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருக்கேன். நல்ல படங்களை ஒரு சோஷியல் வியூவோடையும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கொடுக்குற தயாரிப்பு நிறுவனம் தான் ட்ரீமோரியர் பிக்சர்ஸ். அவங்களோட என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் அப்படி ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு டீமை, ஒரு கிரியேட்டிவ் டீமை, ஒரு தேவையற்ற சர்ச்சையின் மூலமாக புரிதலில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் காரணமாக ஒரு இந்த டைவர்ஷன் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய படங்களுடைய ஆயுட்காலம் சினிமாவில் அது பெரிய படமோ சின்ன படமோ 2-3 வாரம் தான். ஃபரானா மாதிரியான படங்கள் எதை நம்பி எடுக்கப்பட்டது அப்படின்னா நார்மல் மக்கள், சாதா ஆடியன்ஸு தேட்டருக்கு வந்து ரிவ்யூவெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க மகிழ்ச்சி. நார்மல் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்குங்கிற வார்த்தை அவங்க மூலமாக வெளியில் போய் அதன் மூலமாக உருவாகக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அசட்டு. இதுன்னு இல்லை, தமிழ் சினிமாவில் வெளியாகிற எந்த சின்ன படங்களாக இருந்தாலும் இதுதான் இன்றைக்கி அதோடைய யார்ட்ஸ்டிக் மைல்ஸ்டோன். ஆனால் அதில் ஒரு சின்ன நெருடல், ஒரு அசௌகரியம், ஒரு சர்ச்சை,
இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு பரானா மிகப்பெரிய படமானு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு ஒரு பேஷனேட்டாக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன படம. அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். இந்த நெருடலும் இந்த சர்ச்சையும் ஏன் வருது அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தொட்டு இந்த கதத்தை எடுத்துட்டேன் அப்படிங்கிறனால. இந்த படத்தில் வேற ஒருத்தர் நடிக்கிறதா இருந்துச்சு, அவர் ஒரு பெரிய இயக்குனர், அவர்கிட்ட நான் வந்து இந்த கதையை சொல்லி ஃபுல் கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக கேட்ட ஒரு கல்வி சூப்பராக இருக்குது, எதுக்கு ஒரு இஸ்லாமிய பின்புலம்னு கேட்டார். எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன வார்த்தை நான் திரும்பவும் சொன்னேன், ஏன் நான் எடுக்கக்கூடாது, இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி நான் படம் எடுக்காமல் வேறு யார் எடுப்பது? அவங்களை பற்றி படம் எடுக்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம் ஏன் இருக்கணும்? அவங்களுடைய கலந்துரையாடக்கூடிய இது ஒரு அருமையான விவாதமாக நான் பார்க்குறேன், ஒரு அருமையான ஆரம்ப புள்ளியாக பார்க்குறேன். சார் வந்து பிறப்பால் ஒரு இஸ்லாமியர், நான் பிறப்பால் நான் ஒரு நாத்திகன், நான் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க குடும்ப சார்ந்தவன், பிரபு சார் வந்து எனக்கு தெரிஞ்ச பிறப்பால் வந்து அவங்களுடைய மத நம்பிக்கையில் வச்சிடலாம், பிறப்பால் வந்து ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர். இப்போ நாங்கள் மூணு பேர் இந்த மேடையில் உட்காந்து ஃபரானான்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்குள்ளே பயணம் செய்து வந்துவிட்ட ஒரு உணர்வை ஃபரானா தரதாக சொல்கிறாங்க. இதை எடுக்கிறதுல எனக்கு தயக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதோடைய இந்த ரிலீஸ் ஆன நேரம், அதை சுற்றி நடந்த மற்ற படங்கள், அந்த படத்தின் மூலமாக வந்த எதிர்மறை கருத்துக்கள் என்னை இன்னொரு இடத்துல வச்சு பார்க்குற ஒரு சூழலை உருவாக்கிருச்சு. என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் உணர்வுபூர்வமாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், வாங்க என் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நானும் சரி செஞ்சுக்கிறேன், அடுத்தது இஸ்லாமிய குடும்பங்களை வச்சோ இல்லை இஸ்லாமிய கதாபாத்திரங்களை வச்சு தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதை எழுதக்கூடிய அனைத்து இயக்குநர்களும் வசனகர்த்தாவும் எழுத்தாளர்களும் குறைகள் இருப்பின் அதை எப்படி சொல்லணும்னு முயற்சி நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை. இந்த ஆரம்ப புள்ளி நமக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இனி தமிழ் சமூகத்தில், தமிழ் திரையுலகத்தில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இஸ்லாமிய சகோதரர்களை சரியாக சித்தரிக்கக்கூடிய படங்கள் நிறைய வரணும். அதோடைய ஆரம்ப புள்ளியாக ஃபரானா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. தியேட்டர் நண்பர்கள், விநியோகஸ்தர்கள், அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த கடந்த இந்த 10 நாளாக வந்து தமிழக காவல்துறை அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு, எவ்வளவோ சிக்கல்கள் வந்து நமக்கு நம்மளோட சூழலில் இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு ரிலீஸுக்காக இவ்வளோ எனர்ஜி, டைம் அண்ட் எஃபர்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் மிஷினரி வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா, கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு என்கேஜிங் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன், ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன், ரசனையான ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன். என் ப்ரொடியூசருக்கு இந்த படம் நிறைய காசு சம்பாரிச்சு கொடுங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சையினால் மழுங்கடிக்கப்படும் பொழுது ஒரு ஆழ்ந்த வருத்தமும் மன உளைச்சலும் உண்டாகுதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள், மற்ற ரசிகர்கள் எல்லாருக்கிட்டே நான் சொல்ல, படம் பார்க்குறவங்க இஸ்லாமிய சகோதரர் இல்லாமல் மற்றவங்க படம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படம் வந்து இஸ்லாமியத்தை பற்றியோ இல்லை இஸ்லாமிய சகோதரர் பற்றி தவறாக சித்தரிக்கங்கிற உறுதியை உங்கள் நண்பர்கள் கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு பார்த்த யாருமே வந்து இது அவங்களுடைய சூழலை தவறாக சித்தரிக்கிறதா வந்து எனக்கு சொல்லலை. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூப் ரிவ்யூஸ் நீங்கள் பாருங்கள், நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. எந்த ரிவ்யூஸ்லையுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கல, நல்லா தானே காமிச்சிருக்காங்கன்னு ஆச்சரியமாக சொன்னாங்க. இதே வார்த்தையை தான் சாரும் நானும் ப்ரெஸ் மீட்டில் சொன்னோம், ப்ரொடியூசரும் இதே தான் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். இன்ஃபேக்ட் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ப்ரெஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது, அது நியூஸோட டிஎன்ஏ, அதோடய ப்ரோட்டோடைப்பை அப்படி தான். தடைங்கிற வார்த்தை அதிகமாக பகிரப்படும், நன்று அப்படிங்கிற வார்த்தையை கம்மியாக தான் பகரப்படும். இந்த படத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சர்ச்சையை நீங்கள் நீக்கி இந்த படத்திற்கு தேவையான தகுதி வாய்ந்த விமர்சனங்களை கொடுத்து எங்களை ஆதரவளிக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் அனைவரையும், இஸ்லாமிய சகோதர சகோதரர்களையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் என் கூட படம் பார்க்க வாங்க, எங்கே பார்க்கணும்னு சொல்லுங்கள், எந்த தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லுங்கள், உங்களோட வந்து நான் படம் பார்க்குறேன். உங்கள் கண்களை பார்த்து உங்களிடமிருந்து இந்த படத்தை பற்றிய கருத்துக்களை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நியூஸை கண்டினியூஸாக கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.